ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு யூடியூப். தமிழ் நாம இன்னைக்கு லோக்கியோட செகண்ட் எபிசோடோட ஃபுல் ஸ்டோரி என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோக்குள்ள ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. லோக்கியோட செகண்ட் எபிசோடோட ஸ்டார்டிங்ல நமக்கு 1985ல இருக்க ஒரு பீரியட தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு டிவியை சேர்ந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு வேரியன்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதை திருப்பி நம்ம சரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி டிவி ஏஜென்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது வேற ஒரு வேரியன்ட் லோக்கி அப்படின்றது நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடோட கிளைமேக்ஸ் ஒரு லோக்கியை காமிச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்கள தேடி தான் டிவி ஏஜென்ட்ஸ் இந்த இடத்துக்கு போவாங்க. இந்த இடத்துல டிவி ஏஜென்ட்ஸ் போன உடனே அங்க இருக்க ஒரு லேடி அவங்களை பார்த்து கேட்பாங்க, நீங்க ரொம்ப டிஃபரெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, உங்களை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு வாண்டா விஷன்ல வந்த அகதா ஆக்னஸ் தான் ஞாபகத்து வராங்க. எனக்கு மட்டும் தான் அப்படி ஞாபகம் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன், நீங்க பார்த்து சொல்லுங்க. எனக்கு என்ன உங்களை பார்த்து அகதா ஆக்னஸோட வேற ஏதோ ஒரு வெர்ஷன் மாதிரி தான் தெரியுது. அப்புறமேட்டு இந்த டிவி ஏஜென்ட்ஸ் எல்லாம் அந்த வேரியண்டோட டெம்பரல் ஆரம் எங்க இருந்து வருது, அதாவது அவங்களோட சிக்னல் எங்க இருந்து வருது அப்படின்றது மாதிரி அவங்களோட மிஷின்ல செக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு உள்ள போறாங்க. அந்த இடத்துக்குள்ள போன உடனே இந்த டிவி ஏஜென்ட்ஸ் சேர்ந்த ஒரு ஆளை வந்து உள்ள இருக்க அந்த லோக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம அவெஞ்சர்ஸ்ல வந்து ஹாக்கை வந்து லோக்கி வந்து மைண்ட் வாஷ் பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரி இங்க இருக்க ஒரு டிவி ஏஜென்ட்டை மைண்ட் வாஷ் பண்ணி அவங்க ஆளுங்களையே அவங்க அடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலேயே அங்க வந்த டிவி ஆளுங்க எல்லாருமே அடிபட்டு கீழே விழுந்துறாங்க. பட் அங்க வந்த லோக்கி மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைசியா இருக்க ஒரு ஆளோட டிவைஸை எடுத்துக்கிட்டு இவங்க எடுத்துட்டு வந்த ரீசெட் பண்ணக்கூடிய அந்த சார்ஜரையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அந்த ரீசெட் சார்ஜர் எதுக்கு அப்படின்றத இந்த எபிசோட்ல இன்னொரு இடத்துல மாவியஸ் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஸோ நான் அந்த இடம் வரும்போது உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இந்த வில்லன் லோக்கி வந்து எங்க போனாலும், அதாவது எந்த இடத்துல டிவி ஏஜென்ட்ஸ் அட்டாக் பண்ணலாம், அவங்க கிட்ட இருக்க அந்த ரீசெட் பண்ற சார்ஜரையும் அவங்க கிட்ட இருக்க டிவைஸையும் எடுத்துட்டு போயிடுவாரு. அதை அவர் பிளான் பண்ணி தான் பண்றாரு. கட் பண்ண அடுத்த ஷாட்ல நமக்கு நார்மல் லோக்கிய காமிக்கிறாங்க. அவர் வந்து டிவி ஏஜென்சில 5 மினிட் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்ட். அப்பதான் மாபியஸ் வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இதான் உனக்கான புது ட்ரெஸ், சீக்கிரம் கிளம்ப, அந்த புது லோக்கியோட லொகேஷன் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவன் வந்து அங்க போன டிவி ஆளுங்க எல்லாத்தையும் கொண்டுட்டான், சோ நம்ம சீக்கிரம் அந்த இடத்துக்கு போனோம், சீக்கிரம் ரெடியாவோ அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. சோ இவரு அந்த டிவி ஏஜென்சிக்கான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிளம்பி போறாங்க. போறதுக்கு முன்னாடி ஜென்ரலா அங்க இருக்க எல்லாருக்கும் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க இருக்க எல்லாரும் கொடுக்குறாங்க. அப்பதான் மாவியஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு, நாம பாக்கிறது வந்து சாதாரண ஆள் இல்ல, இங்க இருக்க இந்த லோக்கியோட வேறு சில வேரியன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம், இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போன நம்மளோட ஆளுங்க யாருமே திரும்பி வரல, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றதும் தெரியல, நம்ம சீக்கிரமா போய் அவங்களை கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் இந்த லோக்கியோட ஹெல்ப் நமக்கு தேவை. எத்தனை லோக்கி வேரியன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிருக்கோம், எத்தனை லோக்கி வேரியன்ஸ் இன்னும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹோலோகிராம் ப்ரொஜெக்ஷன் அவர் காமிக்கிறாரு. அப்பதான் அந்த லோக்கிஸோட பவரை பத்தி அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிடுறாரு. அது என்ன அப்படின்னா, இல்யூஷன் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் லோக்கி அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, டூப்ளிகேஷன் காஸ்டிங் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து இந்த பில்டிங்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா வேற ஒரு பில்டிங்ல அவர் இருக்க மாதிரி காமிக்கிறது தான் இல்யூஷன் ப்ரொஜெக்ஷன். பட் லோக்கிக்கு இருக்க பவர் அப்படின்றது டூப்ளிகேஷன் காஸ்டிங், அதாவது இந்த இடத்துல இருக்க ஒரு ஆளை பக்கத்து ரூம்ல ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி பண்றது, இட்ஸ் லைக் எ ஹோலோகிராம் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே மாபியஸ் உன்னோட சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் இப்ப நிப்பாட்டு, இதெல்லாம் உனக்கு தெரியுதுன்னு எங்களுக்கு புரியுது, பட் இப்ப நாங்க இந்த ஆளை பிடிக்கணும், உன்னோட சயின்ஸ் கிளாஸ் அப்புறம் நடத்து அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி, அந்த 1985 பீரியட்ல அந்த டிவி ஏஜென்ட்ஸ் எல்லாம் காணாம போனாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. போறப்பதான் லோக்கி ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நான் திரும்ப உங்களை ஏமாத்திட்டா என்ன பண்ணுவீங்க, இப்ப போற இடத்துல என்னோட மேஜிக் பவர்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நான் திருப்பி உங்களை ஏமாத்திட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி மாவியஸ் பத்தி கேட்கிறாரு. மாவியஸ் அப்பதான் சிம்பிளா சொல்றாரு, ஏற்கனவே நீ எங்களை ஏமாத்தா என்ன நடக்கும் அப்படின்றது உனக்கு கிளீனா இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும், அது மட்டும் இல்ல நீ வந்து டைம் கீப்பர்ஸ் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதை மனசுல வச்சுக்கிட்டு வேலை பண்ண அப்படின்ற மாதிரி மாவியஸ் அவர்கிட்ட சொல்லிதான் அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போறாரு. கட் பண்ண அடுத்த ஷாட்ல இவங்க அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் லோக்கி ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நம்ம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், அந்த பிரான்ச் லைன் எங்க கிரியேட் ஆச்சோ, அந்த புது டைம் லைன் எங்க கிரியேட் ஆச்சோ, அதுக்கு முன்னாடி டைம்ல போயிட்டு அந்த இடத்த கட் பண்ணிட்டா ஈஸியா அந்த வேலை முடிஞ்சிருமே அப்படின்ற மாதிரி மாவியஸ் கிட்ட கேட்கிறாரு. அப்பதான் மாவியஸ் ஒரு வார்த்தை சொல்றாரு, நாம அந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் லைன் மேபி கரெக்டா இருக்கும், ஆனா அந்த புதுசா உருவான பிரான்ச் இருக்கு இல்லையா, அது இன்னும் நிறைய பிரான்ச்சை கிரியேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும், ஸோ அதனால இது வந்து இன்னொரு மல்டிவர்ஸ் தான் உருவாக்கும், ஸோ அதனால தான் இந்த புது டைம் லைன்ல என்ன தப்பு நடந்திருக்கோ அங்க இருக்கிறத பழையபடி நம்ம மாத்திட்டு இந்த இடத்துல எந்த எவிடன்ஸும் இல்லாம கிளியர் பண்ணிட்டு போனோம், அதுதான் டிவியோட வேலை அப்படின்ற மாதிரி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு டிவியில இவ்வளவு நாள் இருந்தியா, அங்க இருக்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் படிக்கல, அங்க இருந்து எதுவுமே நீ கத்துக்கலையா, வீடியோஸ் எல்லாம் எதுவுமே பாக்கல அப்படின்ற மாதிரி லோக்கியை பார்த்து கேட்கறாரு. நான் பார்த்தேன் பட் எல்லாத்தையும் பார்க்கல அப்படின்ற மாதிரி லோக்கி சிம்பிளா சொல்லிட்டு போறாரு. அப்பதான் பின்னாடி இருக்க ஒரு ஆள் என்ன கேட்கறாரு அப்படின்னா, இந்த ரீசர்ச் சார்ஜஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு முடிஞ்சா பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி லோக்கியை பார்த்து கேட்கறாரு. இப்பதான் அந்த ரீசர்ச் சார்ஜஸ் எதுக்கு அப்படின்ற பதில வந்து லோக்கி கிளியரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி புது டைம் லைனை கிரியேட் பண்றவங்க டிவி ஏஜென்ட்ஸ் சேர்ந்தவங்க திருப்பி பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எந்த எவிடன்ஸும் இல்லாம உள்ள அழிக்கிறதுக்காக தான் அந்த ரீசர்ச் சார்ஜஸ் இவங்க வச்சிருப்பாங்க. யாரையாவது அவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ரீசர்ச் சார்ஜர் அங்க வைக்கும்போது அந்த இடத்துல என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ எல்லாமே டெமாலிஷ் ஆகி ஃபுல்லா கிளியர் ஆயிடும். அதுக்காக தான் அந்த ரீசர்ச் சார்ஜர் அப்படின்ற ஆன்சரை இந்த இடத்துல லோக்கி கிளியரா சொல்லுவாரு. பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி மாவியஸ் சொன்ன உடனே, ஆமா நான் எல்லாத்தையும் படிக்கல பட் ஜென்ரலான விஷயங்கள் எல்லாம் படிச்சேன் அப்படின்ற மாதிரி லோக்கி சொல்றாரு. இவங்க உள்ள போன உடனே அந்த இடத்துல எந்த எவிடன்ஸுமே இருந்திருக்காது, அந்த இடத்துல வந்து எல்லாருமே அந்த வில்லன் லோக்கி எடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ அங்க எந்த எவிடன்ஸும் இருந்திருக்காது, அந்த பழைய டிவி ஏஜென்ட்ஸோட யூனிஃபார்ம்ஸ் மட்டும் தான் அங்க இருந்திருக்கும். இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுது அப்படின்னு மாவியஸ் வந்து லோக்கியை பார்த்து கேட்கும்போது, கூட போன இன்னொரு ஆபீசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு டைம் இல்ல, அந்த மூணு பேரையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும், அவங்களோட சிக்னல் வந்து கம்மியாகிட்டே வருது, நம்ம உடனே போனோம், உடனே வாங்க அந்த டென்ட்டை விட்டு வெளில போலாம் அப்படின்னு கூப்பிடும்போது லோக்கி சிம்பிளா ஒரு
வார்த்தை சொல்றேன், நீங்க இந்த இடத்த விட்டு வெளில போனீங்கன்னா கண்டிப்பா இறந்துருவீங்க, இது உங்களுக்கான ட்ராப் அப்படின்னு சொன்ன உடனே ஆபீசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வேற டைம் இல்ல, சீக்கிரமா போனோம், மூணு பேரோட சிக்னல்ல ஒருத்தருக்கு கட் ஆயிடுச்சுன்னு ரெண்டு பேர் தான் வருது, சீக்கிரமா போனோம் அப்படின்னு சொல்லும்போது மாவியஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் லோக்கி வந்து மாவியஸ் பக்கத்துல நின்று அந்த வேரியண்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன நீங்க டைம் கீப்பர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனோம், இதுக்கு ஓகேவா அப்படின்னு மாவியஸ் கிட்ட கேக்குறாரு. மாவியஸ் உடனே இவன் நம்மளே இந்த இடத்துல ட்ராப் பண்ண பாக்குறான், வாங்க நம்ம போலாம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. லோக்கியை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது லோக்கி இந்த இடத்துல அவருக்கான சான்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். லோக்கி அப்படின்னாலே ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சோ அதனால அவரோட சான்ஸ் எப்படி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுதான் அவர் இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாரு. அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது இவங்க கிட்ட இருந்த ரீசர்ச் சார்ஜர் அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல எந்த எவிடன்ஸும் இல்லாத மாதிரி ஃபுல்லாவே டெமாலிஷ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சோ அதனால அந்த ஏரியால கிரியேட் ஆன டைம் பிரான்ச் அப்படின்றது கிளியர் ஆன மாதிரி டிவி ஏஜென்சில இருக்க மானிட்டர்ல தெரியும். சோ இப்போதைக்கு இவங்க வந்த வேலை அந்த இடத்துல கிளியரா முடிஞ்சது. பட் அவங்க தேடி வந்த அந்த வில்லன் லோக்கி அவங்க பிடிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்த ஷாட்ல தான் நமக்கு அந்த டிவி ஏஜென்சியோட ஜட்ஜி ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா. சோ அவங்களும் மாவியஸும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து மாவியஸை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ இந்த லோக்கியை நம்பறது சரியா படுதா உனக்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மாவியஸ் எனக்கு சரியா படுது, அவங்க கொஞ்சம் ட்ரபிள் பண்றான் இல்லைன்னு சொல்ல, பட் அவனால நமக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மாவியஸ் இந்த இடத்துலயும் லோக்கிக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாரு. பட் அந்த ரெவோனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைம் கீப்பர்ஸ் இந்த கேஸை ரொம்பவே க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியே போயிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா டைம் கீப்பர்ஸ் நம்மள சும்மா விட மாட்டாங்க. டைம் கீப்பர்ஸ் இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் காட்டாத இன்ட்ரெஸ்ட் இதுல காட்டிட்டு இருக்காங்க. நான் உன்ன நம்புறேன், பட் நீ கூட்டிட்டு வந்த தெரியுமா ஒரு லோக்கி, அவனை நான் சத்தியமா நம்ப மாட்டேன், உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன், இந்த கேஸை முடிக்கிறதுக்கு இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், அதுக்கான பேப்பர் ஆர்டர்ல வேணா நான் சைன் பண்றேன், ஆனா ஃபுல் ரிஸ்க்கும் உன்னதுதான், இதுதான் உனக்கான லாஸ்ட் சான்ஸ், மறக்காம இந்த வேலையை இந்த சான்ஸ்லயே முடிக்க பாரு அப்படின்ற மாதிரி பேப்பர்ஸ்ல சைன் போட்டு இவருக்கு கொடுக்குறாங்க. மாவியர்ஸும் சரி ஓகே இந்த சான்ஸை நான் எடுத்துக்கிறேன், எனக்காக இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ரெவோனா கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வராது. வெளியிலே தான் லோக்கியை உட்காந்துட்டு இருக்காரு. பட் லோக்கி இந்த இடத்துல மாவியஸ் கிட்ட ரொம்பவே ஒரு மாதிரி அவசர அவசரமா பேச, மாவியர் நிறுத்து, இதுதான் உனக்கான லாஸ்ட் சான்ஸ், இந்த கேஸ்ல நீ ஒர்க் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உன்னை இந்த இடத்த விட்டு அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, நீ சும்மா போற இடத்துல எல்லாம் எங்களை ட்ரிக் பண்ணாம ஒழுங்கா போன இடத்துல கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் கவனி அப்படின்னு மாவியஸ் இவர்கிட்ட சொல்லும்போது, அவங்க என்ன அவ்வளவு நம்பலனால நீங்க எதுக்காக எனக்காக அவங்க கிட்ட பணிஞ்சு பேசுறீங்க, நான் அவங்களை ஏமாத்துவோம் அப்படின்னு இத்தனை பேர் சொன்னாலும் நீங்க எதுக்காக என்ன நம்புறீங்க அப்படின்னு மாவியஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு. அப்பதான் மாவியஸ் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் உன நம்பறதுக்கான காரணம் ரெண்டே ரெண்டு தான், நீ ட்ரிக்ஸ்டர், நீ மாயாவே அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க, பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உள்ளுக்குள்ள ரொம்பவே பயந்த ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஆள் நீ, அது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்னு, நான் அந்த வில்லன் லோக்கிய பிடிச்சவன, அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை, இது ரெண்டு காரணத்துக்காக தான் நான் உன கூட வச்சிருக்கேன், உன நம்புறேன், இதை தவிர நீ வேற என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, இதுதான் உனக்கான லாஸ்ட் சான்ஸ், நீ இதுல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மாவியஸ் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மாவியஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, இது வரைக்கும் வந்த எல்லா லோக்கி வேரியண்டோட ஃபைலும் இங்க இருக்கு, அது எல்லாத்தையும் நீ இன்னொரு வாடி கோத்ரூ பண்ண, அதுல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிருக்க கூடும், சோ அதை நீ செக் பண்ணி அதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை ஃபைல் அவர் கையில கொடுத்துட்டு போயிருப்பாரு. நான் போய் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போவார். இவரும் உட்காந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஒன்னா புரட்டி பார்ப்பாரு, ஏதாவது க்ளூ கிடைக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் போர் அடிச்சிடும், ஏன்னா அது பாக்கிறதுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருந்து வந்து அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட கேட்பாரு, எனக்கு வந்து டைம் கீப்பர்ஸ் எப்படி ஆரம்பத்துல இருந்து உருவானாங்க அப்படின்ற ஃபைல் வேணும், அதை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது, அதெல்லாம் கிளாசிஃபைடு ஃபைல் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அது எனக்கு தேவையில்ல, டிவியோட ஹிஸ்டரியை பத்தின ஒரு ஃபைல் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அதுவும் கிளாசிஃபைடு ஃபைல், அது உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்றோம். சரி எனக்கு ஏதாவது ஃபைல் இருக்கா அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி கடைசியில் கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அப்பதான் அவங்க கூட்டிட்டு போயிட்டு கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க, சரி இதுதான் வந்தது அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் திருப்பி ஒரு கோத்ரூ பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த கேஸ் ஃபைல்ஸ்ல ஆஸ்கார்டு எப்படி அழிஞ்சுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை பார்த்த உடனே லோக்கியோட கண்ணில் அவரே அறியாம கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். உண்மையிலேயே அந்த சீன்ல வேற லெவல பெர்ஃபார்ம் பண்ணி டாம் ஹிடல்டன், உண்மையிலே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். தோர் ராக்னாரோக்ல ஆஸ்கார்டு எப்படி அழிஞ்சது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சோ அந்த ஃபைல தான் இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவர் எமோஷனல் ஆகி ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். பட் அதை பார்த்த உடனே அவருக்கு இன்னொரு ஐடியாவும் தோணும், டக்குன்னு அந்த ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாவியஸை பார்க்க போவார். அப்பதான் மாவியஸை பார்த்து, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அதை இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன், சோ கவனமா கேளுங்க அப்படின்ற மாதிரி மாவியஸ் கிட்ட கேட்பாரு. மாவியஸ் உடனே, டே நீ சும்மா சும்மா வந்துட்டு இருக்காது, எல்லா ஃபைலையும் ஃபுல்லா தரோவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இருந்தா எடுத்து வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நான் ஃபுல்லா படிச்சிட்டேன், தயவு செய்து இப்ப நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நான் ரொம்ப சிம்பிளா இந்த இடத்துல சொல்ல ட்ரை பண்றேன். லோக்கி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த வில்லன் லோக்கி அப்படின்றவரு எந்த இடத்துல மறைஞ்சிருக்காது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவன் வந்து தெளிவா வேலை பண்றான், அவன் எந்த இடத்துல மறைஞ்சிருக்கான் அப்படின்னா, ஒரு பெரிய அழிவு வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடி போயிட்டு இவன் மறைஞ்சிக்கிறான். சோ அப்படி போகும்போது அந்த இடத்துல எந்த வேரியன்ட் இருக்கிறதாவும் உங்களுக்கு டிவியை மானிட்டர்ல டிடெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தோர் ராக்னாரோக் நடந்திருக்க இடத்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். சோ அந்த இடத்துல அந்த அழிவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வில்லன் லோக்கி போயிட்டாரு அப்படின்னா, அவர் அங்க இருக்கிறதுக்கான ஆதாரமே உங்களுக்கு இருக்காது. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல அழிவா வரப்போறது அப்படின்றது கன்ஃபார்ம். சோ அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இவர் என்ன டிஃபரன்ஸை ஏற்படுத்தினாலும் அது உங்களை பாதிக்காது, அது உங்களோட மானிட்டர்ல தெரியாது. சோ அந்த லூப் போல யூஸ் பண்ணி தான் இவன் அந்த மாதிரியான இடங்கள்ல ஒளிஞ்சு
தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லுவாரு. அதாவது ஒரு அப்பாக்லிப்ஸ் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல அது நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைய போயிட்டு இவர் அந்த இடத்துல தங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ அதுதான் இவருக்கான மறைவிடும் அப்படின்ற மாதிரி லோக்கி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை லோக்கி சொன்ன உடனே மாவியஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பி இருக்க மாட்டாரு. பட் அதுக்கப்புறம் லோக்கி ஒரு வார்த்தை சொல்லுவார், நாம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மாவியஸ் வந்து எப்படி ராக்னாராக் நடந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போனா நீ அது உன்னோட இடம் ஆஸ்கார்டு நீ ஈஸியா தப்பிச்சிருவா அப்படின்ற மாதிரி மாவியஸ் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவார். பட் வேற இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பாம்பே அப்படின்ற ஒரு பெரிய வேல்கன வெடிப்பு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கும் ஹிஸ்டரியில. ஸோ அந்த இடத்துக்கு போய் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த ஷாட் இவங்க ட்ரைலர்லேயே ரெண்டு மூணு இடத்துல நம்ம காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நாம ஏதாவது டிஃபரன்ஸை ஏற்படுத்தினா அது வந்து கண்டிப்பாக டிவி ஏஜென்சியில் இருக்க மைண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, நாம ஒரு புது வேரியன்ட் வந்திருக்கும் அப்படின்ட்டு. பட் டிஸ்ட்ராக்ஷனுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்க மானிட்டரில் தெரியாது, அதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு லோக்கி எக்கச்சக்க அட்டூழியம் பண்ணுவார். அட்டூழியம் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த எரிமலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெடிக்க போகுது, நீங்க எல்லாம் தப்பிச்சு போங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க மக்கள்கிட்டே சொல்லுவார். பட் அந்த எரிமலை வெடிக்கும் போது மாவியஸோட அந்த டிவைஸில் பார்க்கும்போது இந்த இடத்துல எந்த வேரியண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷனுமே இல்லையா, நாம இந்த இடத்துக்கு வந்து இப்படிப்பட்ட அட்டூழியம் பண்ணதுக்கான எந்த ரெஃபரன்ஸுமே இதில் இல்லையே, ஸோ நீ சொன்னது உண்மைதான் அப்படின்றத மாவியஸ் இந்த இடத்துல கிளியராகவே நம்புவார். மாவியஸ் உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, பரவாயில்ல நீ கூட கொஞ்சம் தேடிட்டு அப்படின்ற மாதிரி மாவியஸ் இவரை கூட்டிட்டு போயிட்டு எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து திருப்பி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்களுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல, ஏன்னா இந்த மாதிரி பேரழிவு ஏற்பட்ட இடங்கள் அப்படின்றது எக்கச்சக்க இடத்துல நடந்திருக்கு, எக்கச்சக்க டைம் லைன்ல வேற இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்கச்சக்க டைம் லைன்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும், எதுன்னு உங்களுக்கு ஃபிக்ஸ்டா தெரிஞ்சிருக்காது. இது எப்பரா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரெண்டு பேருமே குழம்பி ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மாவியஸ்க்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவர் ஒரு இடத்துல டிவி ஏஜென்ட்ஸ் அந்த வில்லன் லோக்கி அட்டாக் பண்ணும்போது இவர் இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு குழந்தை இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாலே, அந்த குழந்தை கையில ஒரு சாக்லேட் இருந்திருக்கும். ஸோ அந்த சாக்லேட்டை எவிடன்ஸ்க்காக வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாரு. இப்போ அந்த சாக்லேட்டை எடுத்து லோக்கி கிட்ட காமிச்சு இதை பார்த்தியா, இது என்னன்னு புரியுது அப்படின்னு கேட்கும்போது லோக்கி சிம்பிளா இது சாக்லேட், இதை வச்சு நாம என்ன பண்றது அப்படின்னு மாதிரி கலாச்சி விட்டுருவாரு. மாவிய சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இந்த சாக்லேட் வந்து 2047ல இருந்து 2051க்குள்ள தான் கண்டுபிடிச்சாங்க, அதுவும் பர்டிகுலர் ரீஜியன்ல தான் இதை செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பீரியடுக்குள்ள ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல இந்த சாக்லேட் வித்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த லோக்கி அந்த இடத்துல தான் மறைஞ்சிருக்கணும். இதை வந்து நான் லாஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு போகும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு கையில வாங்கி எடுத்துன்னு வந்தேன், பட் இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு இதுல எதுவுமே கிடைக்கல, பட் இப்ப அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த 4 வருஷத்துக்கான ஃபைல மட்டும் எடுத்து அந்த இடத்துல ஏதாவது இந்த சாக்லேட் விற்கிற இடத்தோட ஒத்து போதா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே செக் பண்ணுவாங்க மாத்தி மாத்தி. லோக்கி ஒரு இடத்த கண்டுபிடிச்சுவாரு, அது என்ன அப்படின்னா 2050 அதாவது 2050ல அலபாமா அப்படின்ற இடத்துல இந்த சாக்லேட் வித்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஹரிக்கேனே வந்திருக்கு, அதாவது பெரிய சூறாவளியோட ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அந்த பேரழிவுக்கு முன்னாடி நடக்கிற அந்த இடத்துல தான் இப்போ அவன் இருப்பான், இந்த சாக்லேட் அங்கிருந்து தான் வந்திருக்கணும். ஸோ நம்ம அந்த இடத்த போயிட்டு கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மாவியஸ் கிட்ட சொல்லுவாரு. மாவியஸ் உடனே ஸ்ட்ரைட்டா ரவேனா கிட்ட போயிட்டு அந்த வில்லன் லோக்கி மறைஞ்சிருக்க இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், 2050ல அலபாமா அப்படின்ற இடத்துல தான் அவன் தங்கியிருக்கான், அந்த இடம் வந்து ரெக்ஸ்கார்டுக்கு சொந்தமான இடம், அந்த இடத்துல தான் அவன் தங்கியிருக்கான், நாம அந்த இடத்துக்கு போய் ஆகணும், ஆர்ம்டு ஃபோர்ஸோட போய் ஆகணும், எனக்கு பர்மிஷன் கூட அப்படின்ற மாதிரி ரவேனா கிட்ட கேட்பாரு மாவியஸ். அப்பதான் ரவேனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை சொன்னது யாரு, அந்த லோக்கி வேரியன்ட் தானே, அவன் சொல்றது எப்படி நீ நம்பர், அவன் ஒரு மாஸ்டர் ஆஃப் மிஸ்ட்ரி, அவனுக்கு ஏமாத்துறது தான் தொழில், நீ எப்படி அவனை நம்பர் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துலயும் லோக்கிக்கு ஆப்போசிட்டா தான் மாவியஸ் கிட்ட பேசுறாங்க அந்த ரவேனா. பட் மாவியஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் இங்க இருந்தது கொஞ்ச நாள் தான், பட் இந்த டிவி ஏஜென்சில இருக்க மிகப்பெரிய லூப் போல அவன் கண்டுபிடிச்சிருக்கான், இந்த மாதிரி ஒரு மறைவிடம் இருக்கு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது, பட் அதை அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அவன் கொஞ்சம் ட்ரபிள் பண்றான் இல்லைன்னு சொல்ல, பட் அவன் கண்டுபிடிச்ச விஷயத்தை இத்தனை நாள் நாம யாருமே கண்டுபிடிக்கல. ஸோ நான் அவனை நம்புறேன், நாம உடனே போட எனக்கு பர்மிஷன் கூட அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை நம்புறேன், உனக்காக பர்மிஷன் கொடுக்குறேன், ஆனா இது தப்பா போச்சு அப்படின்னா உன்னை என்னால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தான் மாவியஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறாங்க. மாவியஸ் ஓகே நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போறாரு. போகும்போது அவன் இதுக்கு மேலே ஏதாவது ட்ரபிள் பண்ணா அப்படின்னா நானே என் கையால் அவனை டைம்ல இருந்து வாஷ் அவுட் பண்ணிடறேன், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி தான் அவரு சொல்லிட்டு போறாரு. அடுத்த ஷாட்ல இவங்க ஒரு ரெண்டு டீமா பிரிஞ்சு 2050 அப்படின்ற டைம்ல எனக்கு போறாங்க, அந்த வில்லன் லோக்கி மறைஞ்சிருக்க இடத்துக்கும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ரெண்டு டீமா பிரிஞ்சு ஒரு ஒரு சைடா தேட ஆரம்பிக்கிறாங்க. லோக்கி வந்து அந்த டிவி ஆபீசரோட போறாரு, மாவியஸ் கூட போல, ஏன்னா இவர் மாவியஸ் கூட போனா ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு பயந்து அந்த டிவி ஆபீசர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ ஏன் கூட வா அப்படின்ற மாதிரி அவரை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் லோக்கி அரெஸ்ட் பண்ணி டிவி ஏஜென்சிக்கே கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க கூட லோக்கி போவாரு. ஒரு சைடு மாவியஸ் டீம் செக் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு சைடு வந்து லோக்கி வந்து அந்த டிவி ஆபீசரோட சேர்ந்து என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டிவி ஆபீசர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, உன்னோட இன்னொரு வேரியன்ட் தான் இதுவா, அவன் தான் உருமாறி வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. லோக்கி உடனே எனக்கு என்ன டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே அந்த டிவி ஆபீசர் அவங்க பக்கத்துல போகும்போது அங்க இருந்த அந்த ஆள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டக்குன்னு மயங்கி விழுந்துருவாரு. பட் அவங்க மயங்கி விழுறதுக்கு முன்னாடி இந்த டிவி ஆபீசரை தொட்டிருப்பாங்க. ஸோ அது மூலியமா அந்த வில்லன் லோக்கியோட மைண்ட் மட்டும் இந்த டிவி ஆபீசரோட உடம்புக்குள்ள வந்துடும். ஸோ இப்ப பேசுறது ஃபுல்லாவே டிவி ஆபீசர் உடம்புக்குள்ள இருக்க வில்லன் லோக்கி தான். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ எதுக்கு இவங்க கூட சேர்ந்த, நீ புத்திசாலி அப்படின்னு நினைச்சா நீ இவங்க கூட சேர்ந்துட்டிய அப்படின்ற மாதிரி இவரை கலைக்க ஆரம்பிப்பாரு. இப்படியே பேசிக்கிட்டே போகும்போது அவங்க அங்க வந்த இன்னொரு ஆளோட உடம்புக்குள்ள மாறிடுவாங்க. இந்த டிவி ஆபீசரோட உடம்பு அந்த இடத்துல கீழே விழுந்துடும். இவங்க ரெண்டு பேரும், அதாவது இந்த நார்மல் லோக்கியும் அந்த வில்லன் லோக்கியும் ரெண்டு பேரும் அப்படியே கண்டினியூவா பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம லோக்கி ஒரு வார்த்தை சொல்வாரு, நான் இங்க வந்திருக்கிறது உனக்கு உனக்கான ஒரு ஆஃபரோட டைவ்ஸா அதை கேளுன்னு சொல்லும்போது, சரி நீ சொல்லு அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான்
வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த டிவி ஏஜென்ட்ஸ் வந்து டைம் கீப்பர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நான் அவங்களே டேக் ஓவர் பண்ண போறேன். ஸோ அப்படி நான் பண்ணும்போது எனக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ஒரு லெப்டினன்ட் தேவை, அதுக்கான ஆளாக தான் நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வில்லன் லோக்கி என்ன சொல்லுவார் அப்படின்னா, அது உன்னோட பிளானா வேணா இருக்கலாம், பட் என்னோட பிளான்ல அது இல்லவே இல்லை, எனக்கு டைம் கீப்பர்ஸ்லாம் முக்கியமான ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. லோக்கியே இந்த இடத்துல ஷாக் ஆயிடுவார், ஏன்னா இவர் இவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருப்பார் அப்படின்னா, இந்த ரீசெட் பண்ற மிஷின் எல்லாம் அவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால இந்த வில்லன் லோக்கி இதெல்லாத்தையும் வச்சு டைம் கீப்பர்ஸே டேக் ஓவர் பண்ணி டிவியவே ஃபுல்லாத்தையும் ஆளலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க அப்படின்னா நார்மல் லோக்கி நினைச்சிருப்பாரு. பட் இந்த இடத்துல அவங்க அது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே லோக்கிக்கே செம ஷாக் ஆயிடும். அப்ப எதுக்காக தான் நீ பிளான் பண்ற, டிவியவே டேக் ஓவர் பண்றது உன்னோட பிளான் இல்லை அப்படின்னா நீ எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி ரொம்பவே சர்ப்ரைஸா கேட்பாரு. அதுக்கு அந்த லோக்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ரொம்பவே பேசிட்ட, இதுக்கு மேல உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க இன்னொரு உருவத்துக்கு மாறி, அதாவது கொஞ்சம் பலசாலியான உருவத்துக்கு மாறி, அது மூலியமா நம்மளோட லோக்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க. லோக்கி ஒரு இடத்துல அடிச்சு போட்டுட்டு அவங்க போயிட்டு இதுவரையும் அவங்க எடுத்துட்டு வந்திருந்தாங்க இல்லையா அந்த ரீசெட் பண்ற சார்ஜஸ் எல்லாத்தையுமே, அது எல்லாத்தையும் வச்சு ஒன்னா இன்டர்லிங்க் பண்ணி அதை எப்படி செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் செட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு டிவியை சேர்ந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த வில்லன் லோக்கி வந்து ஸ்டார்டிங்ல ஒரு டிவியை சேர்ந்த ஆளை கூட்டிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா அவங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. கட் பண்ணா இந்த சைடு நம்ம லோக்கி எந்திரிச்சு போயிட்டு, நீ ஏன் உன்னோட நிஜ உருவத்தை காட்டுறதுக்கு பயப்படுற, உனக்கு என்ன பாக்கிறதுக்கு பயமா அப்படின்ற மாதிரி செம்ம கடுபாய் ஒரு வார்த்தை கேட்பாரு. அப்பதான் அந்த வில்லன் லோக்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதே இடத்துல தன்னோட நிஜ உருவத்தை காமிப்பாங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு லேடி, இந்த இவங்க லேடி அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும், பட் இந்த இடத்துல அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போது அவங்க யார் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி நமக்கு இருந்தது. உண்மையே தரமா பண்ணியிருந்தாங்க அந்த இன்ட்ரோடக்ஷனை. அவங்க வந்த உடனே லோக்கி என்ன சொல்வார் அப்படின்னா, டிவியவே டேக் ஓவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பிளான் தான் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துலயும் டிவியவே டேக் ஓவர் பண்ணுறதுக்காக வரல, நீ இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப லேட், ஸோ சாரி அப்படின்ற மாதிரி சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்களோட டிவைஸ் ஆன் பண்ணுவாங்க. அவங்க செட் பண்ணியிருந்த எல்லா ரீசர்ச் சார்ஜஸும் வேற வேற டைம்ல எனக்கு போக ஆரம்பிச்சிடும். அதை பார்த்த உடனே இந்த டிவி ஏஜென்சில இருக்க மானிட்டர்ல அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அது வேற வேற இடத்துக்கு போகும்போது அது ஃபுல்லாவே வைப் அவுட் பண்ற மிஷின், நான் சொன்னா இல்லையா அந்த இடத்துல எந்த எவிடன்ஸ் இருந்தாலும் அதை ஃபுல்லாவே வைப் அவுட் பண்றோம். இவங்க அதை வேற வேற டைம்ல எனக்கு அனுப்பும்போது அந்த இடத்துல எந்த விஷயமும் நடந்திருக்காது, பட் அந்த இடத்துல இருக்க விஷயத்தெல்லாம் இது வைப் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இன்னொரு வேற ஒரு டைம் லைன் அது கிரியேட் பண்ணும். இதனால டிவி ஏஜென்சில இருக்க மானிட்டர்ல எக்கச்சக்க டைம் லைன் பிரான்சஸ் உருவாகும். இதனால டிவி ஏஜென்சில இருக்க எல்லாருமே பயந்துருவாங்க. அந்த ரெவோனா அப்படின்றவங்களும் பயந்து உடனே வேகமா ஒரு ஒரு இடத்துக்கு ஆளுங்க அனுப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது எந்தெந்த இடத்துல தான் இந்த பிரான்ச் கிரியேட் ஆகுதோ அந்தந்த இடத்துக்கு எல்லாம் நீங்க போங்க, அந்த இடத்த சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த சைடு மாவியஸ் இந்த மிஷின்ல எங்க போகுது, அவ வேற ஏதோ டைம் லைனுக்கு அனுப்பிச்சிருக்கா, இதனால எக்கச்சக்க லூப் உருவாகும் அப்படின்ற மாதிரி மாவியஸும் செம ஷாக் ஆகுறாரு. அது மட்டும் இல்ல, அந்த லோக்கி எங்க, நம்ம அவனை பிடிக்கணும், அவன் நம்மள ஏமாத்திர போறான் ஃபர்ஸ்ட், அவனை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா லோக்கியை தேடி வராரு. இதுக்கு நடுவில் அந்த லேடி லோக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே என்னோட வேலை இங்க முடிஞ்சிருச்சு நான் போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டதான் இப்ப அந்த டைம் டிராவல் பண்ற டிவைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த டிவி ஏஜென்சி கிட்ட இருந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால அவங்க ஒரு லூப்பை கிரியேட் பண்ணி வேற ஒரு டைம் எனக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புவாங்க. லோக்கி மட்டும் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. மாவியஸ் வந்து நீ போகாத, நீ அவங்க கூட போகாத அப்படின்ற மாதிரி துரத்திட்டே ஓடி வருவாரு. பட் லோக்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா, லேடி லோக்கி போன அந்த டெலிபோர்ட் இதுக்குள்ளேயே அவரும் போயிடுவாரு. மாவியஸ் இந்த இடத்துல செம்ம கடுப்பாயிடுவாரு, இவனை நம்பி நம்ம இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தா இவனே நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுவாரு. இதுக்கப்புறம் லோக்கி என்ன பண்ண போறாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு ஷாக்கிங்கான ஒரு எண்டோட தான் இதை முடிச்சிருப்பாங்க. மேபி அடுத்த எபிசோட்ல தான் என்ன நடக்கும் அப்படின்றத இவங்க ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் லோக்கி இந்த எபிசோடு ஃபுல்லாவே, அதாவது நம்ம நார்மல் லோக்கி இந்த எபிசோட் ஃபுல்லாவே ஒரு மாதிரி டைலமோல தான் சுத்திட்டு இருப்பாரு. டைம் கீப்பர்ஸ் டேக் ஓவர் பண்ணிக்கலாமா, இல்ல டிவி ஏஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணி நாம இந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடலாமா, இல்ல வில்லன் கூட சேர்ந்துடலாமா, இந்த மாதிரி மூணு டைலமோலே இருக்க மாதிரி தான் நம்ம காமிச்சிருப்பாங்க. அவர் எந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படின்றத கடைசி எபிசோடு வரையே நமக்கு இழுத்துட்டு போய் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த எபிசோட்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு அவ்வளவா இருக்கவே இருக்காது, பட் டைலாக் மூலமாவே ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சக்க இன்ட்ரெஸ்டிங்கான டைலாக் இருக்கு, ஆனா அந்த டைலாக் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ நானே இது ஒரு மூணு நாலு வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த எபிசோடே பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபுல்லா சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்து புரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் லோக்கியோட கேரக்டர் செஷனை இந்த எபிசோட்ல வேற லெவல காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். பர்டிகுலரா அந்த வில்லன் லோக்கி என்ன பண்ண போறாரு, டிவியவே டேக் ஓவர் பண்றது அவரோட பிளானா இல்ல அப்படின்னா அவருக்கு என்ன பிளான் இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, போன எபிசோட்ல இருந்ததை விட இதுல எக்கச்சக்க டீடைலிங் அவங்க கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்க டைலாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா இருக்கு, எதுவுமே ஒமிட் பண்ணிட்டு போக முடியல. ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். பட் ஓவரால எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு தான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நாங்கள் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேரும். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு ஹாஸ்மான வீடியோ உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தன் பாபாய், தேங்க்யூ.